ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ரமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஃபூவோடு பேசிகிட்டு இருந்திருப்பா இல்லையா? பட் அவரோட இன்டென்ஷன் வேறையாக இருக்கிறதால அவர் கையை பிடிச்சி பேசவும் இவ தட்டி விட்டுட்டு, நீங்கள் என்னோட கிளைண்ட், ஸோ நான் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன், அதே ரெஸ்பெக்டை நீங்கள் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், எனக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குது, சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ வேலையை பற்றி மட்டும் பேசினா நல்லாயிருக்குங்க. அவர் இருந்தாலும் விட மாட்டேங்கிறாரு. யார்? பேங்க் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜியை தானே சொல்கிற. அவர் என்ன, மாத சம்பளம் தானே வாங்கிட்டுருக்காரு. ஆனால் நான் அப்படி கிடையாது. எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவரால் உனக்கு கொடுக்க முடிஞ்சதையும் கொடுக்க முடியாததையும் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, எனக்கு டீ பிடிக்காது காஃபி தான் பிடிக்கும்னு கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி என்னை இம்ப்ரெஸ் பண்ண, அதனால தான் சொல்கிறேன். உனக்கு பர்ஃபெக்டான ஆள் நான் தான் சொல்ல. நீங்கள் என்னோடய கிளைண்ட்டுங்கிறதால இன்னுமே உங்கள் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்களுக்கு என்னோட ப்ரொபோசல் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா நான் கிவ் அப் பண்ணிடுறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிறது பிஸ்னஸ் கோஆப்ரேஷன் மட்டும்தானே தவிர வேறு எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. நீங்கள் என்ன மட்டும் இப்போ இன்சல்ட் பண்ணல, என்னோடய ஃபியான்சியும் சேர்ந்து தான் இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் என்ன பையன், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அந்த கான்ட்ராக்டை போட்டு வேகமாக கிளம்பிட்டா. ஆனால் அவரோ பின்னாடியே ஓடி வந்து அவளை இப்படி லாக் பண்ணிவிட்டு, நீ இப்படி என்னை விட்டு போக போக என்னோடய ஆசை தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண பார்க்குறாரு. கரெக்டாக ஹீரோ வந்துட்டான், பிடிச்சி இழுத்து ஒரே அடி தான். அவனும் எதுவும் பேச எழுந்து போயிட்டான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும், எல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை, இதனால் உங்களோட பிரசிடென்ட் பொசிஷனுக்கு ஏதாவது வந்துடுமோன்னு சொல்லிட்டு இவன் இதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஷியானி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிட்டே, உன்னை பற்றி மட்டும்தான் நான் கவலைப்படுறேன், யாரையோ உன்னை ஹர்ட் பண்ணவோ புள்ளி பண்ணவோ விடவே மாட்டேன். என்னோட காதல் எவ்வளோ ஆழன்னு உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு இவன் சொல்ல, எனக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்க்குறேன்னு இவன் சொல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 11 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே நல்லா பண்ண ஒரே ஒரு பொண்ணு நீ தான். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்கூலோட ரூஃப் டாப்க்கு தான் கூட்டிகிட்டு வரான். எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு கேட்க, இந்த இடந்தா 11 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பித்தேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 2013 உன் பர்த்டே அன்றைக்கே நான் ஒரு ப்ரெசண்ட்டை மேக் பண்ணேன், பட் அதை கொடுக்கறதுக்கான சான்ஸே எனக்கு கிடைக்கல. அதுதான் அந்த கிளே டால்னு சொல்லிட்டு அவன் அவளுக்காக பார்த்து பார்த்து செஞ்சான் இல்லையா? ஆனால் அதை எல்லார் முன்னாடியும் காட்டும்போது நம்ம ஹீரோன் கூட பொறாமப்பட்டிருப்பாளே, அது இவளுக்காக தானே செஞ்சுருப்பான். அது எனக்காக பண்ணதா? உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு லவ்க்காகலாம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லவும், அந்த பொண்ணே நீ தான். நமக்கு 18 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் நீ தண்ணி குடிக்க வந்து இல்லையா, அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அன்னைக்கு தான் உன் பேரையும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். சொல்லப்போனால் அப்பத்துலேருந்தே எனக்கு உன் மேலே க்ரஷ் தான். அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது என் அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அந்த நேரத்தில் என் லைஃபே இருண்டு போயிருந்தது. அப்போது இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், அப்போது நீயும் வந்த, நான் குதிச்சுட்டு போகிறனும்னு நீ என்னை காப்பாற்றின, கூடவே பழசை மறந்துக்கிட்டு முன்னோக்கி போகணும்னு அட்வைஸும் பண்ணேன். அப்போத்துலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டோம், கிளாஸ் குரூப்பில் அப்பப்போ அப்டேட்ஸ் வரும், அதை வச்சு தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ என்னை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உன்னை தேடி வரும்போது, பட் அது டூ லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்ராடுக்கு போயிட்டேன், அங்கேயே தனியாக படிச்சுக்கிட்டு உன்னோட அப்டேட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் சைலண்ட்டாக. ஆனால் ஒரு நாள் நீ அகைன் சிங்கிள் ஐட்டன் போஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போவே நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன், உன்னை திரும்பவும் மிஸ் பண்ண நான் தயாராக இல்லை. நீயும் புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுற மூடுக்கு போனேன், ஸோ இனிமேலும் நான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜாயின் பண்ண பேங்க்லேயே நம்ம ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. ப்ளஸ் அந்த பிளைண்ட் டேட்டில் ஹீரோ ஸ்பெஷலாக வந்து ஒரு பொம்மையோட அழகாய் வெட்ட பேசியிருப்பாள். அந்த பிளைண்ட் டேட்லேருந்து அழகான செட்டப் முதற்கொண்டு எல்லாமே இவனாக ஏற்பாடு பண்ணது தான். இங்கே ஹீரோயின் கோவ கண்ணில் தனியாக போயிட்டுருக்கு, இவளும் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல மேட்சாக இருக்கும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பா. ஆனால் ஹீரோ அவளை லவ் பண்ணதால தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சுக்கிட்டான் இல்லையா? தென் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கினது, தென் ஒரு நைட் ஃபுல்லுமே அவளுக்காக வெளியே வெயிட் பண்ணி காலையில் பிக்கப் பண்ணிக்கிட்டது, அழகாக அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைக்க நினைக்க ஹீரோயினால் கண்ட்ரோல் பண்ண முடியல அழுகையை. அப்போது நானுமே உங்களை லவ் பண்ணுங்கிறதுக்காக எனக்காக இவ்வளோ டைமை ஒதுக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்களோ இல்லையோ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தானே இருந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இது நான் வெயிட் பண்ணதாக தான் அர்த்தம், ஏன்னா வெயிட் பண்ணதுலையே நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேன் எவ்வளோ பயப்பட்டு தெரியுமான்னு இவன் சொல்ல, அப்போ முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே, நீங்கள் லவ் பண்ண பொண்ணு கூட வேறு யாரும் நினச்சிக்கிட்டு நான் தப்பாக தானே புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்காக நீங்களே எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுட்டு
கடைசி ஒரே ஒரு ஸ்டெப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு மட்டுமே இருந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. பட் நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருந்திருப்பீங்களேன்னு கேட்கும்போது அதுவும் ஒர்த்து தான். இந்த மூமெண்ட்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமேலும் என்னால் வெயிட் பண்ண முடியாது ஷியானின்னு சொல்லிட்டு ரிங்கை எடுத்து மண்டி போட்டு 100 ஸ்டெப்பும் நானே எடுத்து வச்சாலும் சரி, உன்னோட ஸ்மைலுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஷியானி, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்க கண்டிப்பான்னு சிரிச்சுக்கிட்டே, அம்மா கொடுத்த ரிங்கை கழட்டிட்டு என் கையில் போட்டு விடுங்கன்னு நீட்டுறா. அவனும் அவளுக்கு அழகாக ரிங்கை மாட்டி விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க இவள் அழுதுகிட்டே எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறான். அவன் இல்லை இல்லைன்னு சொல்லி லவ் யூ சொல்ல இவளும் லவ் யூ சொல்லிகிட்ருக்கா. அப்படியே கட் பண்ண நடந்து வந்துட்ருக்காங்க வீட்டுக்கு. நான் ரொம்ப பெருசாக கிராண்டாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். பட் இன்றைக்கி என்னால் வெயிட் பண்ணவே முடியலான்னு தான் சொல்லிட்டேன். ஸோ இன்னையிலிருந்தே சட்டப்படி நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆகிட்டுன்ட்டு வந்துட்ருக்கேன். ஒரு ஃபோன் கால் வருது. இவளோட பழைய கிளாஸ்மேட்டை பார்க்க போயிருப்பாள் லோனுக்காக, அவர் தான் கூப்பிட்ருக்காரு. அப்போது என்னையும் மிஸ்டர் ஜி வச்சு ஒன்று எதுவும் சொன்னே இல்லை, அது கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறா. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, நான் உன்னை புள்ளி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லவும் இவனால் நம்பவே முடியல. நிஜமாக தான், இனிமேல் நான் உன்னை புள்ளி பண்ணவும் கூடாது, ப்ளஸ் அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுட்டான்ப்பாங்கிறான். அப்போ இவரவே நீங்கள் புள்ளி பண்ணியிருக்கீங்கன்னு ஹீரோ பார்த்து கேட்டுட்ருக்கேன். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அம்மா உனக்கும் அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருந்து தான் என்னன்னு சொல்லிட்டு இவன் கேட்க, அப்போ கிடையாது ஆனால் இப்போ அவ்வளவு பண்ணுறா. இனிமேல் என்னோடய ஒய்ஃப்க்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் கால் பண்ணும், இப்போ வெயின்னு சொல்லி காலை கட் பண்ணி விட. ஒய்ஃபா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆகலையுன்னு கேட்குறா. நாளைக்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்துடும், இப்போ என்னோடய வீட்டுக்கு வரையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க. முன்னாடி எடுத்த ஃபோட்டோவா இது? பட் இதை விட இப்போ உங்களோட ஸ்மைல் நல்லா நேச்சுரலாக இருக்குது. மேரேஜ் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையான்னு சொல்லி சொல்லவும் அப்போ சரி இன்னொன்று எடுத்துருவோம்னு சொல்லிட்டு போன டைம் ஃபோட்டோக்கு சிரிக்கவே மாட்டா, ஆனால் இந்த டைம் ஃபோட்டோக்கு சிரிப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சிரிப்பை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தலை நேரம் வைக்கிறியமான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோ நல்லா எடுத்துட்ட ரெண்டாவது ஃபோட்டோக்கு நம்ம ஹீரோ கேஸ் கொடுத்துட்ருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டு பேரும் லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதை நம்ம போஸ்ட் போட்டே ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹீரோ புக்கே எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி மேரேஜ்னு அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தா. இதை பக்கத்து வீடு ஆட்டி தப்பாக புரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் அம்மா இருந்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் போய் தான் நினச்சிட்டு உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டுங்க, ஃபோட்டோ எடுங்க, நான் எல்லாருக்கும் இப்போ குரூப்பில் போட்டு விட்றேன் பாரு, அப்போ தான் அந்த அம்மா தேவையில்லாமல் ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் டேட்டோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அவங்களும் இப்போ தான் அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை காட்டி உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தோம். பட் இப்போது நிஜமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அம்மாவுக்கு கோவம் போகலையா, அதனால் சீக்கிரமாகவே வெட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேவான்னு சொன்னதும் என்ன பண்ணுறீங்க போய் குக் பண்ணுங்கன்னு ரெண்டு ஆம்பளைகளையும் அனுப்பி வச்சுட்டு வெட்டிங் ட்ரெஸ்னா இப்படி இருக்கணும்னு ஹீரோயின் காலெலாம் அட்வைஸை போட்டிருக்காங்க. கட் பண்ண வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அஃபீஷியலாக போஸ்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததும் ஹாப்பி மேரேஜ்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம்தான். பட் கட் பண்ணா அடுத்த சோகமான நியூஸ், மிஸ்டர் ஃபூக்கு புது பார்ட்னர் கிடச்சிட்டாங்களாமா. ஸோ நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ஜிங்ஸி இந்த விஷயத்த சொல்லவும் சாரி என்னால் தான் பெரிய கிளைண்ட் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்டுட்ருக்கா. எதுக்காக நீ எல்லாம் சாரி கேட்குற, அந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட நீயா இருக்கிறதால பொறுமையாக பேசிட்டு வந்தேன், நானா இருந்தேன் அவனை தொலைச்சி கட்டிகிட்டு வந்திருப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் நமக்கு பார்ட்னர் ஆகணும்னு அவசியமே கிடையாதுன்னு என்கரேஜ் தான் பண்ணுறா. இப்போ இந்த பக்கம் ஃபேங்கோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நானாக இருந்தாலும் அந்த ஆளை இப்படி தான் அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். விடு விடு, முடிஞ்சது பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, பட் நமக்கு இப்போ தேவை புது கிளைண்ட்ஸ் தான் சொல்லிட்டு அவனோட சேர்ந்து வேலை செய்யாததே ரொம்ப நல்லதாக போச்சு. அவன் போனால் போயிட்டு போகிறான், நமக்கு இன்னும் புது கிளைண்ட் ஏகப்பட்ட பேர் வருவாங்க, நம்மளோட ஒர்க்கை மட்டும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணால் போதும்னு சொல்லிட்டு கிளைண்ட் லிஸ்ட்டெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போது ரெண்டு பேங்க்குமே அவங்க அவங்களோட புது புது கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கட் பண்ணி வேயை காட்ட இன்னுமே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவும் இல்லை பேசிக்கவும் இல்லை. சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போகும்போது அவனோட அக்கௌண்ட் வருது. அவனோட ஃபோட்டோவை பார்த்தவ டெக்ஸ்ட் பண்ணலான்னு போகிறா. பட் என்ன நினச்சாலோ டக்குன்னு ஃபோன் பண்ணி மீட் பண்ணலான்னு கூப்பிடுறா. ஸோ இப்போ ரெண்டு பேருமே வெளியே தான் வந்திருக்காங்க. காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டதுலேருந்து அந்த குட்டி குட்டி ஞாபகங்களெல்லாம் பேசிக்கிட்டே வர அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் கூட கிளாஸ்மேட்னு ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்தா இல்லையா, அந்த பையன் தான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயினை விழ வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனேஜ் ஓவல் இருக்கும் இல்லையா, அந்த லிட்டை வேணும்னே நம்ம ஹீரோயின் விழுங்கணும்னு தள்ளி வச்சிருக்கான். அதே போல் நம்ம ஹீரோயினும் சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்து கீழே விழுந்ததும் ஒரே சிரிப்பு தான் இவனுக்கு. என்ன நீ தான் இதை பண்ணியா, நம்ம ஹீரோயின் பயப்படவே இல்லை.
கெஞ்சி கேளு, வேணா விடுறேன்னு இவன் சொல்ல, நீயே கேவலமா ட்ரிக் பண்ணி என்னை விளை வச்சுட்டு நான் உன்ட்ட பெக் வேற பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. உனக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் சைக்கிள் எடுத்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு பந்து தலையிலே வந்து விழுமா, பார்த்தா நம்ம ஹீரோ. பொண்ணுங்களை புள்ளி பண்றது ஸ்டாப் பண்ணுன்னு இவன் சொல்ல, என்னடா ஹீரோவை இருக்க ட்ரை பண்ணுறியா, வா வா சண்டையை போட்டே யார் ஹீரோன்னு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஒரு கிக்கை விட ஹீரோ மிஸ் ஆகி திருப்பி அவன் மூக்கிலேயே பொக்குன்னு வச்சுட்டான். அவளுக்காக எதுக்குடா இப்படி என்ன அடிக்கிறேன், நீ என்ன அவளை லவ் பண்ணுறியான்னு கேட்க, என் வழியில் வராமல் ஒழுங்காக போயிட்டேன்னா உனக்கு நல்லது, அப்படி இல்லைனா டிசியை கையிலேயே கிழிச்சு கொடுக்குற அளவுக்கு பண்ணி விட்டுருவேங்க. போயும் போய் ஒரு பொண்ணுக்காக வாடா எப்படி பண்ணுறேன்னு இவன் கேட்குறான். திரும்ப அவளை தொட்ட பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் இதனோட ஃபைனல் பார்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.